இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்ற வேண்டும் என்பதே மத்திய அரசின் குறிக்கோள் என்றும், இந்த பணியில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் முக்கிய பங்கு வகிக்கும் எனவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் டிஆர்டிஓ விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் முன்னேற்றத்திற்காக இந்த நிறுவன விஞ்ஞானிகள் அளித்து வரும் பங்களிப்பு மற்றும் அவர்களது சேவையை வெகுவாக பாராட்டினார். பாதுகாப்பு சார்ந்த பல்வேறு புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கி வருவதன் மூலம் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் உள்நாட்டு மயமாக்கலை ஊக்குவித்து வருகிறது என்றார். அத்துடன் தொழில்நுட்பம் மற்றும் காப்புரிமைகளை தொழில் நிறுவனங்களுக்கு மாற்றம் செய்வதன் மூலம் சுயசார்புக்கும் இந்த நிறுவனம் ஆதரவு அளித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலக அளவிலான சூழ்நிலைகள் மாறிவரும் வேளையில் பாதுகாப்பு சமநிலையும் மாறி வருவதால் புதிய பரிமாணங்களை நோக்கி நாமும் முன்னேற வேண்டியது அவசியம் என்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வலியுறுத்தினார். தற்போதைய கொரோனா பெருந்தொற்று காலத்தில் வென்டிலேட்டர்கள், முகக்கவசங்கள், முழு உடல் பாதுகாப்பு கவசங்கள் மற்றும் கிருமி நாசினிகளை உற்பத்தி செய்து மருத்துவர்கள் மற்றும் முன்களப் பணியாளர்களுக்கு டிஆர்டிஓ நிறுவனம் பேருதவி புரிந்து வருவதாகவும் ராஜ்நாத் சிங் அப்போது தெரிவித்தார். முன்னதாக அவர் அஸ்திரா MK1 PBR ஏவுகணையின் மாதிரியை விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் பதூரியாவிடம் வழங்கினார். இதேபோன்று டிஆர்டிஓ நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்ட இந்திய கடல்சார் சூழ்நிலை விழிப்புணர்வு நடைமுறையை கடற்படை தளபதி அட்மிரல் கரம்பீர் சிங்கிடமும், எல்லைப்புற கண்காணிப்பு நடைமுறையை ராணுவ தளபதி ஜெனரல் நரவானேவிடமும் ராஜ்நாத் சிங் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய முப்படைகளின் தளபதி ஜெனரல் பிபின் ராவத், தற்போது பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் தனியார் தொழில்துறையினரும் ஊக்குவிக்கப்படுவதாக கூறினார். எதிர்காலத்தில் போர் ஏற்படும் சூழல் உருவானால் உள்நாட்டில் தயாரிக்கப்படும் ஆயுதங்களின் பலத்தைக் கொண்டே இந்தியா வெற்றி பெறும் என்றும் பிபின் ராவத் நம்பிக்கை தெரிவித்தார்.